செஞ்சு இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னா இதெல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ண கொடுத்துருக்கான் அதாவது த்ரீ ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் டூ த்ரீ பை எயிட் இது மூணு ப்ளஸ் பண்ண சொல்லிட்டு வர ஆன்சரை வந்துட்டு நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ டூ சார் சிக்ஸ் அதுக்கப்புறமா மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணுவோம் ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பண்ணும்போது 7 இல்லையா அண்ட் divided பை இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே போடுவோம் ப்ளஸ் அகெய்ன் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பண்ணால் இல்லையா divided பை கீழே இருக்க 4 அப்படியே போடுவோம் ப்ளஸ் இங்கே எயிட் டூஸ் ஆர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நமக்கு நைன்டீன் வரும் இல்லையா ஸோ நைன்டீன் divided பை இங்கே கீழே இருக்கிற நம்பர் எயிட் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா கீழே டினாமினேட்டர் எல்லாமே நமக்கு சேமாக இருக்கணும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ மேலே இருக்கிறத ஆட் பண்ண முடியாது இல்லையா அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்தலாம் என்ன இருக்குது டூ ஃபோர் எயிட் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் செகண்ட் டேபிளுக்கே கொடுக்கலாம் ஒன் டூ இஸ் டூ இங்கே டூ டூ ஜார் ஃபோர் வந்துடும் இங்கே ஃபோர் டூ ஜார் எயிட் வரும் அகைன் நம்ம செகண்ட் டேபிளுக்கு கொடுக்கலாம் ஒன் அப்படியே வரும் ஒன் டூ இஸ் டூ கம்மா டூ டூ ஜார் ஃபோர் அகெயின் டூ டேபிளுக்கு தான் ஒன் அப்படியே வரும் ஒன் அப்படியே வரும் ஒன் டூ இஸ் டூ இப்போ என்ன எல்சிஎம் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ எல்சியம் வந்துட்டு நமக்கு எயிட் எடுக்கணும் இல்லையா நான் காமனாக இப்போயே இங்கே டினாமினேட்டரில் எயிட்டை போட்டுடறேன் ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கலாம் இங்கே கீழே நமக்கு டினாமினேட்டர் எயிட் வரணும் டூ இருக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா கீழே ஃபோர் ஆள் மல்ட்டிப்ளை பண்ணிணா கண்டிப்பாக மேலேயும் ஃபோர் ஆளில் மல்டிப்ளை பண்ணும் கீழே இப்போ ஃபோர் டூ சார் எயிட்டின்னு வந்துருச்சு மேலே செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் மாதிரி இங்கேயும் எயிட் வரணும் இங்கே ஃபோர் தான் இருக்குது என்ன பண்ணலாம் ஒரு டூ ஆல மல்டிப்ளை பண்ணலாம் கீழே டூ ஆலை பண்ணால் கண்டிப்பாக மேலேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மேலே செவன் டூ சார் ஃபோர்டீன் இல்லையா ப்ளஸ் அடுத்தது கீழே இங்கேயே டினாமினேட்டரில் ஆல்ரெடி எயிட் தான் இருக்குது ஸோ நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் வேணும்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணுன்னா இன்டூ ஒன் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ எந்த வேல்யூமே சேஞ்ச் ஆகாது இல்லையா இப்போ மேலே நைன்டீன் வந்துடும் ஸோ இப்போ இது இடத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம் என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் ஃபோர்டீன் 19, இருக்குது இப்போ, 9 plus ப்ளஸ் நமக்கு 17 வருது 17 ப்ளஸ் ஃபோர் 21, ஒன் ஸோ ஒன்னிங்க 2 டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் வருது இல்லையா ஸோ நமக்கு 61 ஒன் so, by பை வந்திருக்கு இதை இப்போ என்ன பண்ணலாம் இதை இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம் அதாவது 61, 8, எந்த டேபிளுக்கு போகும் நம்ம எயிட் 5 ஆஃப் ஒரு செவன் ஹெச்ஆர் கொடுக்கலாம் இல்லையா செவன் நமக்கு 56 சிக்ஸ் வரும் இதை சிக்ஸ்ட்டி ஒனில் ஃபிஃப்டி சிக்ஸ் நமக்கு ரிமைண்டர் 5 இல்லையா ஸோ இது எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு இந்த கொஷன்ட்ட தான் எழுதுவோம் ஸோ செவன் அடுத்து ரிமைண்டர் எழுதுவோம் ஃபைவ் டிவைடட் பை எதால் டிவைட் பண்ணோமோ அதை எழுதி விட்ருவோம் இதை தான் இப்போ இப்படி மாற்றி இது எதுக்கு எப்படி மாத்தினதுன்னா இப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறமா எயிட் வரும் இல்லையா இங்கே எப்படி இருக்குன்னா செவன் ஃபைவ் பை எயிட்டு இருக்குது அப்படி பார்த்தா செவனுக்கு அடுத்து ஒரு ஃபைவ் பை எயிட்டுன்றப்ப ஒரு இந்த இடம் அந்த மாதிரி வரும் ஒரு இப்போது செவன் ஒன் பை டூனா அது வந்துட்டு ஒரு ஏழரை அப்படி தானே இப்போது இதுவே செவன் ஒன் பை டூன் இருந்துச்சுன்னா செவன் அண்ட் ஹாஃப்னு சொல்லுவோம் அப்போ செவனுக்கு எயிட்டுக்கு நடுவில் இருக்கும் இதுவும் சேம் தான் செவன் ஃபைவ் பை எயிட்டுனாலும் செவனுக்கு எயிட்டுக்கு மிடில தான் இருக்கும் ஸோ இதை எப்படி எழுதுனான்னா இந்த நம்பர் இதை எழுதிட்டு விச் லைஸ் பிட்வீன் lies பிட்வீன் த ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் செவன் அண்ட் எயிட் என்னனா இந்த கொஷினில் வந்துட்டு நமக்கு ஹோல் நம்பரை தான் மாற்ற சொல்லியிருப்பான் ஸோ இதில் என்ன கேட்டிருப்பான்னா find the rational number that should be added and subtracted that will make the sum. அப்படின்னு சொல்லி இந்த கொஷினை கொடுத்து டு த ஹோல் நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்கான் இல்லையா ஸோ என்ன பண்ணுனா இப்போ நமக்கு ஒரு ஏழு ரேனே வச்சுப்போம் செவன் ஒன் பை டூனே இருக்குது இந்த பக்கம் செவன் இருக்கும் இந்த பக்கம் எயிட் இருக்கும் இல்லையா ஒன்னில் என்ன பண்ணுவோம் இந்த ஏழ் இப்போது செவன் ஒன் பை டூனா செவன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் ஒன்னில் இதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஃபைவை கம்மியாக்கி செவன் எழுதணும் இல்லையா ஒரு கூட ஒரு பாயிண்ட் ஃபைவை ஆட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஃபைவை ஆட் பண்ணி அதை எயிட்டுன்னு கொண்டு வரணும் ஒன்றில் செவனுக்கு கொண்டு வரணும் இல்லைனா எயிட்டுக்கு கொண்டு வரணும் இந்த ஏழுன்றதை இந்த ஹாஃபை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு செவன் கிடைச்சிரும் அதே மாதிரி ஒரு ஹாஃபை இங்கே ப்ளஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு எயிட் கிடைக்கும் இல்லையா இந்த சம்க்கு அதே தான் கிடை கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எயிட் இருக்குது இல்லையா இதுக்கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு எயிட் வரணும் அதே மாதிரி சிக்ஸ்டி ஒன் டிவைடட் பை எயிட்லேருந்து எதையாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு செவன் வரும் பிகாஸ் which lies between செவன் அண்ட் எயிட் இப்போ எந்த நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு 7 எடுக்கலாம் எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் நமக்கு எயிட் வரும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை என்ன பண்ணலான்னா இது வந்து ஃபிராக்ஷனில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஒரு எயிட் போட்டுருங்க ஏனா அப்போ தான் டினாமினேட்டர் சேமாக போது நம்ம மேலே நம்பரை ஆட் பண்ண முடியும் இப்போ மேலே என்ன நம்பர் போடலான்னா 3 போடலாம் ரீசன் என்னன்னா சிக்ஸ்டி ஒன் இப்போ டினாமினேட்டர் சேமாக denominator இல்லையா டீனாமினேட்டர் சேமாக என்ன பண்ணுவோம் மேலே numerator ஆட் பண்ணுவோம் அதாவது இதை ரெண்டத்தையும் இதில் இப்போ காமனாக போட்டுருவோம் அதாவது எயிட்டுன்னு காமனாக போட்டுருவோம் மேலே சிக்ஸ்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ என்ன வரும் 64. ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் 8 பை எயிட் இல்லையா ஒன் எயிட்டிஸ் எயிட் எயிட் எயிட்ஸ் சிக்ஸ்டி கேன்சல் ஆகுதா ஸோ நமக்கு இங்கே 8 வந்துடுச்சா 8 வர மாதிரினா நம்ம த்ரீ பை டூ த்ரீ பை எய்ட்டு தான் ப்ளஸ் பண்ணணும் இதே மாதிரி எந்த நம்பரை மைனஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் ஈஸியாக எப்படி எடுக்கிறதுனா சிக்ஸ்டி ஒன் டிவைடட் பை எயிட் இருக்கு இல்லையா மைனஸ் கண்டிப்பாக இங்கேயும் ஒரு டினாமினேட்டரில் எயிட் தான் வரும் ஏன்னா அப்போ தான் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம இங்கே நியூமனேட்டரை டேரக்டாக மைனஸ் பண்ண முடியும் இப்போது இங்கே கீழே எயிட் இருக்கு இல்லையா மேலே என்ன நம்பர் வரணும் அதாவது நமக்கு கேன்சல் ஆகி செவனுன்னு வரணும் இல்லையா அதாவது ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ ஒன் எயிட்டி எயிட் செவன் வரும் ஸோ இந்த இடத்துல நமக்கு 56 தான் நமக்கு வரணும் அப்போ எந்த நம்பரால் மைனஸ் பண்ணலான்னு பார்க்கணும் இதில் ஒரு ஃபைவ் போட்டால் போதும் ஏன்னா இப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது ஸோ எயிட் போட்டாச்சு சிக்ஸ்டி ஒன் மைனஸ் ஃபைவ் நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் வருது இல்லையா ஃபிஃப்டி வருது ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை நமக்கு ஒன் எயிட்டி 56 செவன் வரும் இப்போது இதை வேணா இப்படி கேன்சல் பண்ண தெரியலனா இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாருங்கள் ஃபிஃப்டி 8 எயிட்டாலே டிவைட் பண்ணி பாருங்கள் செவன் எயிட் ஆர் ஃபிஃப்டி ரிமைண்டர் வரும் 0 ஜீரோ ஸோ ஆன்சர் இஸ் செவன் அதாவது வேறு ஒன்றும் கிடையாது இந்த சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எயிட் சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எய்ட்டுன்னு போட்டு நியரஸ்ட் ஹோல்டு நம்பர்னால் ஒன்னில் செவனுக்கு மாற்றணும் இல்லைனா எய்ட்டுக்கு மாற்றணும் இது ஸோ நம்ம செவனுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா ஏதாவது ஒரு நம்பரை இதுலேருந்து மைனஸ் பண்ணால் தான் வரும் ஸோ இதுலேருந்து ஒரு ஃபைவ் பை எய்ட்டுன்னு போட்டுக்கோங்க டினாமினேட்டர் சேம்னால இதை நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எப்படி வரும்னா டினாமினேட்டர் சேம் ஸோ இதை வந்துட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் ஒன் எயிட்டி எயிட் இதை கேன்சல் பண்ணி செவன் எயிட் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் த ஸோ தன்சர் இஸ் செவன் வரும் இதே அதே மாதிரி ப்ளஸ் த்ரீ பை எயிட் போட்டோம் இல்லையா ஸோ கீழே டினாமினேட்டர் இந்த எயிட் அப்படியே வந்துடும் மேலே என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் த்ரீ நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் இப்போது ஒன் எயிட்டி சைட் எயிட் எயிட் ஆர் சிக்ஸ்டி ஃபோர்னு கேன்சல் பண்ணுவோம் ஸோ த ஆன்சர் இஸ் எயிட் இதை வந்துட்டு அந்த டேபிள் வச்சு ஓரளவுக்கு யோசித்து கெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க

56 சிக்ஸ் by பை எயிட் இந்த மாதிரி எழுதி விட்டாலே போதும் எழுதிட்டு இந்த கேல்குலேஷனை போட்டுட்டா போதும் நான் வேணால் அதை கிளியராக எப்படி எழுதுறதுன்னு சொல்லி புக்கில் இருக்கிற மாதிரி எழுதி காமிக்கிறேன் அதாவது தேர் ஃபோர் த ரேஷ்னல் நம்பர் என்னது இந்த குவாரண்டைனில் நிறைய பேர்கிட்ட புக் இருக்காது ஸோ இதை பார்த்து வேணால் நோட் பண்ணிக்கோங்க த ரேஷ்னல் நம்பர் டு பி ஆட் டு சிக்ஸ்டி ஒன் டிவைடட் பை டூ கெட் சிக்ஸ்டி ஃபோர் டிவைட் பை எயிட் அதாவது சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எயிட்டாக இருந்ததுலேருந்து நம்ம சிக்ஸ்டி ஃபோர் டிவைட் பை எயிட்டாக மாற்றணும்னா என்ன நம்பர் ஆட் பண்ணணுன்னா இஸ் இதை டூ கெட் இதை போட்டுட்டு இஸ்ன்னு போட்டுட்டு கீழே இதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை எயிட் மைனஸ் சிக்ஸ்ட்டி ஒன் டிவன் பை எயிட் ஈகோ த்ரீ பை எயிட் அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்மளை வந்துட்டு எயிட் டேபிள் சொல்லி பார்க்கணும் அதாவது ஒன் எயிட் 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 தான் வரணும்னா கண்டிப்பாக சிக்ஸ்ட்டி ஃபோர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு இதை சப்ராக்ட் பண்ணி த்ரீ பை தான் அப்போது நம்ம ஆட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பண்ணி எடுத்துருக்காங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கான்செப்டை புரிஞ்சுட்டு ஜஸ்ட் இதை ரீட் பண்ணி எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது இதே மாதிரி தான் த ரேஷனல் நம்பர் டு கெட் சாரி டு பி சபிராக்ட் ஃப்ரம் சிக்ஸ்டி ஒன் டிவைடட் டூ கெட் என்ன வரணும் நமக்கு 56 சிக்ஸ் டிவைட் பை எயிட் இல்லையா அப்படின்னா என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தா போதும் சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எயிட் மைனஸ் இல்லை ஃபிஃப்டி சிக்ஸ் பை எயிட் மைனஸ் பண்ணால் என்ன வரும் டினாமினேட்டர் சேம் அதே போட்டுரும் இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபைவ் வரும் இல்லையா ஸோ ஃபைவ் பை தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இருக்குது இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க விச் லைஸ் பிட்வீன் த ஹோல் நம்பர் செவன் அண்ட் எயிட் இப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா இது எழுதிக்கோங்க அதாவது த நம்பர் டு பி ஆடட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும் என்னென்னா நமக்கு என்ன வருதுன்னா சிக்ஸ்டி ஒன் டிவைடட் பை எய்ட்டுன்னு வந்துச்சு அதை நம்ம எப்படி எடுத்தோம் செவன் டிவைட் பண்ணி செவன் ஃபைவ் பை எய்ட்டுன்னு வந்திருக்கு ஸோ இந்த நம்பரை வச்சே தெரியும் இங்கே செவனும் கூட கொஞ்சம் வேல்யூஸும் இருக்குது ஸோ அது கண்டிப்பாக செவனுக்கும் எயிட்டுக்கும் நடுவில் தான் இருக்கும் ஸோ நம்ம ஒன் செவனாகவும் எடுக்கணும் எயிட்டாகவும் எடுக்கணும் அப்போ இந்த சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எய்ட்டு கூட எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணோம் எந்த நம்பரை மைனஸ் பண்ணோம் சிக்ஸ்டி ஒன் டிவைட் பை எயிட் இருக்குது சிக்ஸ்டி ஒன் டிவிட் பை எயிட் இங்கே இருக்குது ஸோ ப்ளஸ் பண்ணுறது வந்துட்டு டினாமினேட்டில் எயிட் வர மாதிரியே பார்த்துக்கோங்க இங்கே எயிட் வந்துடுச்சு ஸோ இங்கே வந்துட்டு என்ன நம்பரை ஆட் பண்ணலான்னு பார்த்தா த்ரீ ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதை ஆட் ரெண்டத்தை ஆட் பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் வரும் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் போடும்போது ஒன் எயிட்டிஸ் எயிட் எயிட்டி சார் சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் சேம் திங் இங்கே அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் பண்ணும் இல்லையா டேபிளில் நமக்கு கண்டிப்பாக இங்கே டினாமினேட்டரில் எயிட்டை போட்டுருவோம் இங்கே ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும் டேபிள்ல செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் இல்லையா ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு செவன் தான் வரணும் அப்போ என்ன சிக்ஸ்டி ஒன்லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்னு வருதுன்னே கெஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும் ஃபைவ் தான் ஸோ டினாமினேர் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் இதை கேன்சல் பண்ணி செவன் எடுத்துக்கலாம் ஓகே இவ்வளோ தான் இது வந்துட்டு தியரி வைஸில் இந்த மாதிரி எழுதிப்போம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ டோண்ட் ஃபார் கெட்டுஸ்க்ரைப் மை சேனல்